உலக அளவில் தடுப்பூசி போடும் பணிகளில் மக்களின் பங்களிப்புடன் இந்தியா சாதனை படைத்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதிய ஒமிக்ரான் தொற்றை முறியடிக்க அனைவரும் விழிப்புடனும் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றியும் நடக்க வேண்டும் என்று அவர் தமது மனதின் குரல் உரையில் அறிவுறுத்தியுள்ளார். 2022 ஆண்டை வரவேற்பதற்கான நிகழ்ச்சியாக இந்த மனதின் குரல் அமைந்துள்ளது. வரவிருக்கும் ஆண்டில் அனைவரும் ஒவ்வொரு அமைப்பும் புதியனவற்றை சிறப்பாக செய்யவும் அதற்கான பணிகளை மேற்கொள்ளவும் தீர்மானம் எடுத்துக்கொள்வது வழக்கம். கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சி தனிநபர், சமூகம் மற்றும் தேசத்தின் உச்சங்களை வெளிச்சம் போட்டு காட்டி மேலும் சிறப்பாக செயலாற்றியும் கருத்தூக்கம் அளித்தும் வந்துள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். ஊடகங்களின் மற்றும் செய்தித்தாள்களின் தலைப்புச் செய்திகளுக்கு அப்பால் கோடான கோடி பேர் இருக்கிறார்கள், நிறைய நல்லனவற்றை செய்கிறார்கள். தற்போது நாடு அமிர்த மகோத்சவத்தை கொண்டாடி வரும் வேளையில் மக்களின் சக்தி, ஒவ்வொரு மனிதனின் சக்தி ஆகியன பற்றி விவரித்தல், அவர்களின் முயற்சிகள், உழைப்பு போன்றவை நாட்டிற்கும் மனித சமுதாயத்திற்கும் பிரகாசமான எதிர்காலத்திற்கு உத்தரவாதத்தை அளிப்பதாகவும் அவர் கூறினார். இந்த மக்கள் சக்தியின் வலிமையால் தான் நம் நாடு 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் உருவான மிகப்பெரிய தொற்றோடு போராட முடிந்திருக்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இதுபோன்ற ஒவ்வொரு கடினமான தருணத்திலும் ஒருவரோடு ஒருவர் ஒரு குடும்பத்தைப் போல துணை நின்று நமது பகுதி அல்லது நகரத்தில் யாருக்காவது உதவிகரம் நீட்ட வேண்டும் என்றால் அவர்களால் முடிந்த அளவை காட்டிலும் அதிகமாகவே உதவ முயன்றனர் என்று அவர் தெரிவித்தார். உலக அளவில் தடுப்பூசி போடப்படும் புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியா இதுவரை செய்திராத மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது, மிகப்பெரிய இலக்கை எட்டியிருக்கிறது என்பது தெளிவாகிறது. 140 கோடி தவணை தடுப்பூசியை தாண்டி மேற்கொள்ளப்பட்டுள்ள சாதனை நாட்டு மக்கள் அனைவருக்கும் சொந்தமாகும். சாத்தியோ ये जनशक्ति की ही ताकत है, सबका प्रयास है कि भारत 100 साल में आई सबसे बड़ी महामारी से लड़ सका. हम हर मुश्किल समय में एक दूसरे के साथ एक परिवार की तरह खड़े रहे. अपने मोहल्ले या शहर में किसी की मदद करना हो, जिससे जो बना उससे ज्यादा करने की कोशिश की. आज विश्व में वैक्सीनेशन के जो आंकड़े हैं उनकी तुलना भारत से करें तो लगता है कि देश ने कितना अभूतपूर्व काम किया है, कितना बड़ा लक्ष्य हासिल किया है. वैक्सीन की 140 करोड़ डोज के पड़ाव को पार करना प्रत्येक भारतवासी की अपनी उपलब्धि है. ये प्रत्येक भारतीय का व्यवस्था पर भरोसा दिखाता है, विज्ञान पर भरोसा दिखाता है, वैज्ञानिकों पर भरोसा दिखाता है और समाज के प्रति अपने दायित्वों को निभा रहे हम भारतीयों की इच्छा शक्ति का प्रमाण भी है. लेकिन साथियों, हमें ये भी ध्यान रखना है कि कोरोना का एक नया वेरिएंट दस्तक दे चुका है. என்றாலும் நாம் இப்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கொரோனாவின் புதிய உருமாற்றம் வந்துவிட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக நம்முடைய அனுபவம் என்னவென்றால் இந்த பெருந்தொற்றை முறியடிக்க அனைவரும் தங்களின் பங்களிப்பை அளித்தார்கள் என்பதுதான். தற்போது வந்திருக்கும் புதிய ஒமிக்ரான் தொற்று குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வை தொடங்கி மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் புதிய தரவுகள் கிடைத்த வண்ணம் உள்ளன. அவர்கள் அளிக்கும் ஆலோசனைகளின்படி பணிகள் நடைபெற்று வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த நிலையில் நாம் ஒவ்வொருவரும் விழிப்புடனும் ஒழுங்குமுறையுடனும் செயல்படுவது ஒமிக்ரான் தொற்றுக்கு எதிராக ஒருங்கிணைக்கப்படும் மிகப்பெரிய சக்தியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நம் அனைவரின் சக்தியால் மட்டுமே கொரோனாவை முறியடிக்க முடியும் என்ற கடமை உணர்வோடு 2022 ஆண்டிற்குள் நுழைய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். மகாபாரதத்தில் பெருமிதத்தோடு விண்ணை தொட வேண்டும் என்று அர்ஜுனனிடம் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறியதை போன்று இந்த விமானப்படையும் மக்களுக்கான சேவையில் ஈடுபட்டு வருகிறது. தமிழகத்தில் விபத்திற்குள்ளான ஹெலிகாப்டரை இயக்கியவர் கேப்டன் வருண் சிங். இந்த விபத்தில் முப்படைகளின் முதல் தலைவரான ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் பல வீரர்களை இழந்திருக்கிறோம். பிபின் ராவத்தின் மனைவியும் இறந்துள்ளார். வருண் சிங்கும் கூட பல நாட்கள் வரை மரணத்தோடு போராடி யுத்தத்தை நிகழ்த்திய போதிலும் நம்மை விட்டு பிரிந்து சென்றார். மருத்துவமனையில் அவர் இருந்த நேரத்தில் சமூக ஊடகங்களில் தாம் பார்த்த சில கருத்துக்கள் தமது இதயத்தை தொட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் வருண் சிங்கிற்கு சௌரிய சக்கரா விருது வழங்கப்பட்டது. அந்த கௌரவம் கிடைத்த பிறகு
அவர் தனது பள்ளி தலைமை ஆசிரியருக்கு கடிதம் எழுதியிருந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர், வெற்றியின் உச்சிக்கே சென்ற பிறகும் கூட அவர் தனது வேர்களுக்கு நீர் வார்க்க மறக்கவில்லை என்பதுதான் அந்த கடிதத்தை படித்த பிறகு தமது மனதில் எழுந்த எண்ணம் என்று பிரதமர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். வருண்சிங் அவருடைய பராக்கிரமம் பற்றி விவரிக்காமல் தோல்விகளை பற்றி குறிப்பிட்டிருந்தார். வருண்சிங் சராசரியாகவே இருந்ததாகவும் ஆனால் இன்று கடினமான மைல் கற்களை அடைந்திருப்பதையும் அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி உழையுங்கள் என்று மாணவர்களுக்கு வருண்சிங் உத்வேகம் அளிக்கும் வார்த்தைகளை கடிதத்தில் தெரிவித்திருந்தார். அவர் நாடு முழுவதற்குமே உத்வேகம் அளித்துள்ளார். அவருடைய கடிதம் மாணவர்களோடு பேசுவதாக மட்டுமே இருக்கலாம், ஆனால் நமது சமூகம் முழுமைக்கும் அது செய்தியை அளித்து சென்றுள்ளது. சாத்தியம் औसत से असाधारण बनने का उन्होंने जो मंत्र दिया है वो भी उतना ही महत्वपूर्ण है. इसी पत्र में वरुण सिंह ने लिखा है, नेवर लूज होप, नेवर थिंक दैट यू कैन नॉट बी गुड एट व्हाट यू वांट टू बी. इट विल नॉट कम इजी, इट विल टेक सैक्रिफाइस ऑफ टाइम एंड कंफर्ट. आई वॉज मीडियोकर and today I've reached difficult milestone in my career. Do not think that 12th board marks decide what you are capable of achieving in life. Believe in yourself and work towards it. Varun ne likha tha ki agar wo ek bhi student ko prerna de sake to ye bhi bahut hoga. Lekin aaj main kehna chahunga, unhone पूरे देश को प्रेरित किया है. उनका लेटर भले ही केवल स्टूडेंट से बात करता हो, लेकिन उन्होंने हमारे पूरे समाज को संदेश दिया है. ஆண்டுதோறும் இது போன்ற விஷயங்களை தேர்வுகளை எதிர்கொள்வோம் என்ற நிகழ்ச்சி மூலம் மாணவர்களோடு தாம் விவாதிப்பதாக கூறிய பிரதமர், இந்த ஆண்டும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சிக்காக நாளை மறுநாள் முதல் mygov.in என்ற இணையதளத்தில் பதிவுகள் தொடங்க இருப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர், அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை பதிவுகள் நடைபெறும். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கான இணையவழி போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். வந்தே மாதரம் என்ற பாடலில் மனதுக்கு இதமான பெருமிதத்தை அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள். இது உணர்வுகளின் களஞ்சியம். அனைவரும் மனதிலும் பெரும் சக்தியை நிரப்பிவிடும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த பாடலை அளிக்கும் மாணவர்கள் இலியாவின் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் கிரேக்க நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கும் அழகும் உணர்வும் அற்புதமானது, போற்றுதற்குரியது என்று பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். லக்னோவைச் சேர்ந்த நிலேஷ் என்பவர் வித்தியாசமான ட்ரோன் காட்சியை பாராட்டியிருக்கிறார். 1857 முன்பு நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தின் அத்தாட்சிகள் அந்த பகுதியில் உள்ள சுவர்களில் இன்றும் காணப்படுகின்றன. பாரத சுதந்திர போராட்டத்தின் பல்வேறு விஷயங்கள் அந்த ட்ரோன் காட்சியில் இடம்பெற்றிருந்தன. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அசாத்தியமான பராக்கிரமம், காகோரி ரயில் சம்பவம் ஆகியன உயிரோட்டத்துடன் அதில் இடம்பெற்றிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்பத்தின் துணையுடன் சுதந்திர அமிர்த மகோத்சவம் நமக்கு அது தொடர்பான நினைவுகளை எடுத்துக் கூறுவதற்கு சந்தர்ப்பத்தை அளிக்கிறது. இதுபோன்ற முயற்சிகளால் தேசத்தை மேலும் பலமடைய செய்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேபோல் தெலங்கானாவைச் சேர்ந்த குரேலா விட்டலாச்சாரியா சாதனைக்கு வயது தடையல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் தனது படைப்புகளை கொண்டு நூலகத்தை ஏற்படுத்தினார். அவர் வாழ்வில் சம்பாதித்த செல்வத்தை அதற்காக செலவு செய்தார். தற்போது மக்கள் பங்களிப்புடன் இந்த நூலகத்தில் 2 லட்சம் நூல்கள் உள்ளன. கல்வி கற்பதில் தனக்கு ஏற்பட்ட சிரமம் பிறருக்கு ஏற்படக்கூடாது என்கிறார் அவர். இவருடைய முயற்சிகளால் பல கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் நூலகம் ஏற்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளனர். புத்தகங்கள் வெறும் அறிவை மட்டும் அளிப்பதில்லை, மாறாக தனித்துவத்தையும் பட்டை தீட்டுகிறது. அந்த வகையில் புத்தகங்கள் படிப்பதால் மனநிறைவு ஏற்படுவதாகவும் இந்த போக்கினை வளர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அந்த வகையில் வரும் 2022ஆம் ஆண்டில் படிக்க வேண்டிய நல்ல புத்தகங்களை மற்ற வாசகர்களுக்கு நீங்கள் அடையாளப்படுத்த முடியும்.
திரைப்படங்களை பார்ப்பதில் நாம் செலவழிக்கும் நேரம் அதிகரித்து வரும் சூழலில் நூல்களை படிப்பதில் பிடிப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற திசையில் நாம் அனைவரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். அருணாச்சல பிரதேசத்தில் பறவைகளை பாதுகாக்கும் பொருட்டு அம்மாநில மக்கள் வித்தியாசமான இயக்கம் ஒன்றை செயல்படுத்தி இதுவரை 1600 மேற்பட்ட வேட்டை துப்பாக்கிகளை ஒப்படைத்துள்ளனர். இதற்காக அந்த மக்களை தாம் பாராட்டுவதாக பிரதமர் கூறினார். புத்தாண்டு தொடர்பான விஷயங்களில் தூய்மை மற்றும் தூய்மை பாரதம் குறித்த உறுதிப்பாட்டை ஏராளமானோர் அனுப்பியிருப்பதாக பிரதமர் கூறினார். தேசிய மாணவர் படை மூலம் தொடங்கப்பட்ட புனிச்சாகர் இயக்கத்தின் மூலம் கடற்கரைகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டதை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார். நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய இடங்களை நாம் மாசுபடுத்தக்கூடாது என்பது அனைவரின் பொறுப்பாகும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தண்ணீரின் தூய்மை மற்றும் தரம் தொடர்பான தகவல்களை செயற்கை நுண்ணறிவு மற்றும் IoT மூலம் சிலர் அந்த பகுதி மக்களுக்கு அளிக்கிறார்கள். தூய்மை தொடர்பான அடுத்த கட்டம் இதுவாகும். இந்த ஸ்டார்ட் அப் முயற்சிக்கு உலக விருதும் கிடைத்துள்ளதை பிரதமர் குறிப்பிட்டார். பழைய கோப்புகளும் காகிதங்களும் அரசு அலுவலகங்களில் மலை போல குவிந்திருந்த பழைய வழிமுறைகளை மாற்றத் தொடங்கிய பிறகு தற்போது கோப்புகளும் காகிதங்களும் டிஜிட்டல் முறையில் கணிப்பொறியில் ஒரு உரைக்குள் அடங்கிவிடுகிறது என்று பிரதமர் கூறினார். தூய்மை பாரதம் இயக்கம் தொடங்கப்பட்ட பிறகு பல்வேறு துறைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் தேசத்தின் புதிய கருத்துக்கத்திற்கு நாட்டு மக்கள் அனைவரும் இணைந்து ஆதரவு அளிக்கிறார்கள் என்பதே இதன் சிறப்பு என்றார். சாத்தியோ, முஜே சாஃப் வாட்டர் நாம் சே எக் ஸ்டார்ட் அப் கே பாரே மே பதா சலா ஹை, ஜிஸே குச் யுவாவோ நே ஷுரு கியா ஹை. யே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கி மதத் சே லோகோ கோ உன்கே இலாக்கே மே பானி கி சுத்ததா ஆர் குவாலிட்டி சே ஜுடி ஜான்காரி தேகா. யே स्वच्छता का ही तो एक अगला चरण है. लोगों के स्वच्छ और स्वस्थ भविष्य के लिए इस स्टार्टअप की अहमियत को देखते हुए इसे एक ग्लोबल अवार्ड भी मिला है. साथियों, एक कदम स्वच्छता की ओर इस प्रयास में संस्थाएं हो या सरकार, सभी की महत्वपूर्ण भूमिका है. आप सब जानते हैं कि पहले सरकारी दफ्तरों में पुरानी फाइलों और कागजों का कितना ढेर रहता था. जब से सरकार ने पुराने तौर तरीकों को बदलना शुरू किया है, ये फाइल्स और कागज के ढेर डिजिटाइज होकर कंप्यूटर के फोल्डर में समाते जा रहे हैं. जितना पुराना और पेंडिंग मटेरियल है उसे हटाने के लिए मंत्रालयों और विभागों में विशेष अभियान भी चलाए जा रहे हैं. इस अभियान से कुछ बड़ी ही इंटरेस्टिंग चीजें हुई हैं. डिपार्टमेंट ऑफ पोस्ट में जब ये सफाई अभियान चला तो वहां का जंकयार्ड पूरी तरह खाली हो गया. अब इस जंकयार्ड को कोर्टयार्ड और कैफेटेरिया में बदल दिया गया है. एक और जंकयार्ड टू व्हीलर्स के लिए पार्किंग स्पेस बना लिया गया है. इसी तरह पर्यावरण मंत्रालय ने अपने खाली हुए जंकयार्ड को வெல்னஸ் சென்டர் மே பதல் தியா. வரும் ஆண்டில் நாம் புதிய தொடக்கமும் நமது திறமைகளை அடையாளம் கண்டுகொள்ள சந்தர்ப்பத்தை அளிக்கும் வகையிலும் மீண்டும் சந்திப்போம். புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வதனாலும் கல்வி கற்பதானாலும் ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு ஆதாரத்தையும் நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். செல்வம் மற்றும் வளர்ச்சிக்கான பாதை தடைபட்டு போகாமல் உத்வேகத்துடன் புதிய இலக்குகளை அடைய வேண்டும், புதுமைகள் படைக்க வேண்டும். எனவே ஒரு கண பொழுதை கூட நாம் வீணடித்து விடக்கூடாது. தேசத்தை முன்னேற்ற பாதையில் புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் நெஞ்சுறுதியுடன் செயல்படுவோம். பெரிய கனவுகளை காண்போம். அவற்றை நிறைவேற்றும் பொருட்டு முழுவீச்சில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். நமது கனவுகள் நம்மோடு குறுகி போய்விடக்கூடாது. சமூகம் மற்றும் தேசத்தின் முன்னேற்றத்தோடு கனவுகள் இணைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நமது தேசத்தின் வளர்ச்சி பாதை திறக்கும் என்ற அடிப்படையில் இன்றிலிருந்து அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். வரும் ஆண்டில் புதிய பாரதத்தை நாம் நிர்மாணம் செய்யும் பொன்னான அத்தியாயம் என்பதில் தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் அந்த நம்பிக்கையோடு மக்கள் அனைவருக்கும்
புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் தெரிவித்தார்.